நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நம் வாழ்க்கையில் அன்றாடம் நாம் கேள்விப்படுகின்ற, நாம் பார்க்கின்ற பல விஷயங்கள், ஆனால் அதற்குள்ளே ஒரு நுட்பமான சங்கதி ஒளிந்திருப்பது நமக்கு தெரியாது. தெரிய வரும்பொழுது அடடா, இது கூட தெரியாமல் இவ்வளவு நாள் நான் இருந்திருக்கிறேன் என்று நம்மை நாமே நொந்து கொள்வோம், நம்மை அது அவ்வாறு சிந்திக்க வைக்கும். அப்படிப்பட்ட பல நுட்பமான பல அரிய விஷயங்களை பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் ஒன்று பெரியவருடைய யாத்திரையின் பொழுது நிகழ்ந்த ஒரு விஷயம். பெரியவர் நடந்து யாத்திரை வந்து கொண்டிருக்கும் பொழுது இருட்டி விட்டது. இருந்தாலும் ஒரு 10 மணிக்குள்ளாக சென்று சேர வேண்டிய ஒரு ஊருக்கு சென்று விடலாம் என்று நினைத்து வேகமாக நடந்தும் கூட முடியல. சரி, இன்று இரவு கிடைக்கின்ற இடத்திலே தங்கிவிட்டு காலை பொழுது விடியவும் புறப்பட்டு செல்லலாம் என்று முடிவு செய்கின்றார்கள். எங்கே தங்குவது என்று பார்க்கின்றார்கள். நடுவழி வீடு வாசலே எங்கேயும் கிடையாது. அப்போது ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாட்டில் தான் ஓரளவு தங்குவதற்கு இடம் இருக்கிறது. சின்ன கொட்டகை இருக்குது, மரத்தடிகள்லாம் இருக்குது. பெரியவர் கொஞ்சம் கூட யோசிக்கலை, எல்லோரும் அங்கே தங்கிவிட்டார்கள். என்னது, போய் சுடுகாட்டில் போய் யாராவது தங்குவாங்களா? பேய் உலாவுகிற அச்சமூட்டுகிற இடம் இல்லையா? அடுத்தது பெரியவர் வந்து எவ்வளவு பெரிய ஞானி, எத்தனை ஆச்சாரம் கொண்டவர். சுடுகாடு என்பது போயிட்டு அந்த மண்ணுக்குள்ளே கால் எடுத்துகிட்டு வைத்து வந்தாலே காலை கழுவி கொண்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும், தலைக்கு விட்டு குளிக்கணும் என்றெல்லாம் நிறைய ஐதீகங்கள் இருக்கிறதே, இப்படியெல்லாம் நமக்குள்ளே ஓடும். பெரியவர் சொல்கிறார், அதெல்லாம் வாஸ்தவம், அதெல்லாம் செய்யணும். தலைக்கு குளிக்கணும், காலை அலம்பிக்கணும், இதெல்லாம் எங்கே போயிட்டு வந்தாலும் செய்யணும். வெளியே எங்கே போய்விட்டு வந்தாலும் செய்ய வேண்டும். இருந்தாலும் சுடுகாட்டை பற்றி ஒரு கருத்து இருக்கிறது. அது வந்து ரொம்ப ஒரு அபச்சாரமான இடம், ஆபத்தான இடம், பயமூட்டுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து இப்படியே காலத்திற்கும் எல்லோரும் நினைத்து விட்டார்கள். எல்லோரும் ஒருத்தர் நினைத்து இன்னொருத்தர் நினைத்து அப்படியே வந்து விட்டது. அடுத்தது அங்கே வந்து பலி கொடுப்பது, இரவு நேரங்களில் சில பூஜைகள் செய்வது என்று முரணான சில விஷயங்களுக்கும் அது இடம் கொடுத்து விட்ட ஒன்றாக இருக்கிறது. உண்மையில் சுடுகாடு என்பது சிவன் நடமாடுகின்ற ஒரு இடம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுவதாக இருந்தால் அது சிவனுடைய கோவில் அப்படிங்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பிணச்சாம்பல் இருக்கிறது, அது நம்முடைய வாழ்வின் மிச்சத்தை, இவ்வளோதான் மனுஷ வாழ்க்கை என்கின்ற உண்மையை சொல்லுகின்ற ஒன்று. அதுதான், நாம் வந்து அந்த சாம்பலை பயன்படுத்துவதில்லை, மாறாக பசுஞ்சாணம் இருக்கிறதே அதிலே இருந்து சாம்பல் எடுத்து அதை திருநீர் என்றாக்கி நாம் அணிந்து கொள்கிறோம். பல காரணங்கள்னால பிணச்சாம்பலை நாம் பூசிக்கொள்வதில்லை, அவ்வளோதானே தவிர அந்த சாம்பல் இந்த சாம்பல் எல்லாம் சாம்பல் சாம்பல் தான், அதில் எந்த வேற்றுமையும் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஞானத்தை வழங்குகிற ஒரு இடம். உண்மையில் ஆச்சாரமும் தீட்டும் எங்கே என்று சொன்னால், பிராமணர்கள் பயன்படுத்துகிற சுடுகாட்டில்தான் எல்லாம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அங்கே அவர்கள் வேத மந்திரங்களை சொல்லி காரியங்களை செய்கிறார்கள், ஆகையினால் அந்த இடத்தில் தீட்டு உண்டு. மற்ற சுடுகாட்டில் அச்சப்பட தேவையில்லை, எந்த தீட்டும் இல்லை, அது கோவிலுக்கு நிகரான மிக உயர்வான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லி தங்குறார். இது ஒரு ஆச்சரியமான தகவல் இல்லையா? அடுத்தது இன்னொரு நுட்பமான விஷயம். ஒருவர் திருப்பதி போய்விட்டு பெரியவரை வந்து சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது பெரியவரிடம் திருப்பதி பிரசாதத்தை தருகிறார். பெரியவரும் அதை வாங்கி கொண்டு திருப்பதி கோவிலை பற்றி பேசும் பொழுது, பெருமாளுக்கு அங்கே திருமஞ்சனம் செய்கிறது அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த நாமெல்லாம் என்ன சொல்லுவோன்னா அபிஷேகம்னு சொல்லுவோம், ஆனால் வைஷ்ணவர்கள் வந்து எப்பொழுதுமே அபிஷேகம்னு சொல்ல மாட்டா, திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாள். திருமஞ்சனம் அப்படின்னு ஏன் சொல்கிறா தெரியுமா என்று கேட்கிறார். இந்த பிரசாதத்தை கொடுத்தவருக்கு தெரியல, அவரும் எனக்கு தெரியவில்லை, நீங்களே சொல்லுங்கள் என்கிறார். அப்போ சொல்கிறார், அஞ்சனம்னா எண்ணெய், எண்ணெய் தடவுவது அப்படின்னு பேர். மெய் அஞ்சனம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு தடவுது, ஏன்னா இந்த உடம்பு இருக்கு இல்லையா,
அதனால் திரு மெய் அஞ்சனம் திருமஞ்சனம் அப்படின்னு சொன்னால் அது திரு வந்துடுத்துன்னு சொன்னால் அது இறை உடம்பு. ஆகையினால அது அங்கே இருக்கக்கூடிய சிலா ரூபம் இருக்கிறது அது இறை உடம்பு இல்லையா திரு. அதனால் அந்த இறை உடம்புக்கு செய்வது, அதனால தான் அவர்கள் வந்து திருமஞ்சனம் என்று அவர்கள் அதை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கான பொருளை மூன்று விதமாக பிரித்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இன்னொரு முறை ஒருவர் சந்திக்கும் பொழுது பல விஷயங்களை பேசுகிறார்கள். அப்படி பேசும்பொழுது அவர்கிட்ட ஒரு வருத்தம் வெளிப்படுகிறது. என்னென்னா ஒரு கேள்வி கேட்குறார். அவரை பார்த்து எங்கேயாவது அம்மாவை விற்பாங்களா என்று கேட்கிறார். தாயாரை விற்கலாமா அப்படின்னு கேட்கிறார். வந்தவருக்கு ஒன்றும் புரியல. அம்மாவை யார் விற்பா, அம்மாவை யார் முதல்ல, இதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா, யாரும் விற்கிறதில்லை. ஆனால் எதை வைத்து பெரியவர் சொல்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில்தான் விற்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஏன் வெட்டியும் கொல்லுகின்றனர் அப்படிங்கிறார். எதை சொல்கிறாருன்னு பார்த்தா கடைசியில் பசுமாடு. பசுமாட்டை பெற்ற தாய்க்கு நிகராக கருதி அதை போய் நம்ம விற்கலாமா, விற்கிறத விட பெரிய குடும்பம் அதை வெட்டி கொல்லுவது. அதனால் அதை வாங்கி போஷிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பசுமாட்டை வாங்கி வீட்டில் வைத்திருந்து காப்பாற்றி அதை கொண்டாடணுமே தவிர அதை விற்று அதை கொலை செய்துவது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசுமாட்டினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லுகிறார். இப்படி குட்டி குட்டி விஷயங்கள், அதற்குள்ளே ரொம்ப நுட்பமான நாம் தெரிந்து கொள்வதற்கு பல சங்கதிகள், ஏராளம் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். தொடர்ந்து சிந்திப்போம்.